நமக்கு அந்த எண்ணம் இல்லை சார். நான் வந்து இந்த கேள்வியை கேட்டே ஆகணும்ல, நீங்க நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப வருஷம் கழிச்சு மதுரைக்கு வந்திருக்கேன். மதுரை மண்ணை தொட்ட உடனே ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு சந்தோஷமும் ஒரு தைரியமும் வருது. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு, உங்களுக்கே தெரியும். நானும் மதுரைக்காரன் தான். அப்பா வந்து திருமங்கலம், ஒரு 12 வயசு வரைக்கும் இங்கே இருந்தார். அதுக்கப்புறம் தான் சென்னைக்கு வந்தார். நாங்கள் எங்களுடைய உறவுகள் இன்னும் இங்கே இருக்காங்க. ஹாலிடேஸ் அப்போ வந்து வந்து பார்த்துட்டு போவோம். ஸோ இது வந்து ஒரு மலரும் நினைவுகள் மாதிரி தான் எனக்கு இருக்குது. ரொம்ப சந்தோஷம். எங்களுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே வந்து பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். அதை தாண்டி என்னோடய ஃபேன்ஸ் ரொம்ப அன்பாக கூப்பிட்டாங்க, எங்கள் கூட உட்காந்து பாருங்கள் நான் மதுரையில் அப்படின்னு ரொம்ப அழகாக வரவேற்பாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் தாண்டி நம்மளுடைய படம் அது வந்து மதுரையில் ஃபேன்ஸோட பார்க்குற ஒரு சந்தோஷம் எனக்கு மேலோங்கி இருக்குது. தவசி அண்ணா இருக்காங்க, அவர் குழந்தையிலேருந்து என் கூட இருக்கார். நான் குழந்தையாக இருக்கும் போதுலேருந்து சினிமாவில் குழந்தையாக இருக்கும் போதுலேருந்து இருக்கார். ரொம்ப சந்தோஷம். என்னுடைய ஃபேன்ஸும் அப்படி தான் எப்போவுமே என் கூடயே இருக்காங்க. அவங்களுடைய கட்டளை இது தான் நான் இங்கே வந்தேன். என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டாங்க. அண்ட் பர்டிகுலராக சினிப்ரியாவில் வந்துட்டு நான் தான் சொல்லிட்டு இருந்தேன், தியேட்டரும் ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க சார், சவுண்ட் சிஸ்டமும் ரொம்ப நல்லாயிருக்கு, அதே மாதிரி விஷுவல் குவாலிட்டியும் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. ஸோ ஓவராலாக எனக்கு வந்து ஒரு அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஃபேன்ஸும் சரி, ஒரு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸும் சரி. முதல் தடவை டைரக்ட் பண்ணியிருக்காரு ஆண்டனி பாக்யராஜ் அவர்கள். அவர் கூட உட்கார்ந்து அவர் ஒவ்வொரு சீனும் கைத்தட்டும் போது அவரே தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இந்த கைத்தட்டல் அவர் லைஃப் லாங் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். நிச்சயமாக இது வந்து அவருக்கு ஒரு முக்கியமான படமாக இருக்கும், மறக்க முடியாத ஒரு படமாக இருக்கும் அவருக்கு, அது எனக்கு தெரியும். ரொம்ப கடினமாக உழைச்சிருக்காரு அவரும், எங்கள் கேமராமேன் செல்வா, ஆர்ட் டைரக்டர், எடிட்டர் எல்லாருமே அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க இந்த படத்துக்கு. அதுக்கு இப்படி ஒரு வரவேற்பு கிடைக்கும் போது உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் கொஞ்ச நாளாக கொஞ்சம் ஆக்ஷன் படங்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். இப்போது ஒரு ஃபேமிலிக்காக ஒரு படம், சைரன் ஒரு படம் பண்ணும் போது எனக்கும் ரொம்ப திருப்தியாகவும் சாட்டிஸ்ஃபையிங்காகவும் இருக்குது. நிச்சயமாக இந்த படம் குழந்தைங்களுக்கு, லேடிஸ்க்கு, எல்லாருக்குமே பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். பார்த்தவங்க எல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி அதான் சொன்னாங்க, ரொம்ப கிரிப்பிங்காக இருக்குது, ரொம்ப நீட்டாக இருக்குது, மேக்கிங் நல்லாயிருக்கு, இந்த மாதிரி பாசிட்டிவ் வேர்ட்ஸ் வரும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இங்கே வந்ததுக்கு எனக்கு எல்லா வகையிலையும் சந்தோஷப்படுத்தின உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இல்லை சார், இது சோலோ ரிலீஸ் இருக்கிறதுனால பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது சார், ரொம்ப நீட்டாக தான் ரிலீஸ் நடந்துகிட்ருக்கு. வேர்ல்டு ஓவர் 1000+ ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஈவன் நார்த் இந்தியாவில் கூட வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 ஸ்க்ரீன் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் பிரச்சனையாக எதுவுமே இல்லை, எல்லாமே ஸ்மூத்தாக தான் போயிட்டு. அந்த காலகட்டங்களை மாதிரி ஒரு 50 நாட்களை தாண்டி ஒரு திரைப்படம் ஓடுவது ரொம்ப கடினமாக இருக்கு சார். 20 நாட்களில் ஒவ்வொரு திரைப்படம் என்ன கருத்துக்கள் நிறைந்த திரைப்படமாக இருந்தாலும் காணாமல் போயிருக்கு, அது ரசிகளுக்கு என்ன? அதான் சார், அது நம்ம வந்துட்டு இப்போ கொஞ்சம் அதை சயின்டிஃபிக்காக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒரு ரேஷியோ ப்ரொபோர்ஷன் மேத்தமேட்டிக்கலாக பார்க்க வேண்டியது இருக்குது. முன்னாடி வந்து சிங்கிள் ஸ்க்ரீன் சேர்ந்துட்டு இருந்துச்சு, அதில் ஒரு நாளைக்கு 4 ஷோ ஓடும். அப்போ 100 நாள் ஓடினா தான் அந்த கணக்கு வந்து சரியாக வரும். ஸோ 10 நாளைக்கு 40 ஷோ அப்படி வரும். ஸோ 100 நாளைக்கு எவ்வளோ ஷோன்ற கணக்கு வந்து இன்றைக்கி மல்டி ஸ்க்ரீன்ஸ் இருக்கிறதுனால, ஒரு இப்போ மாயாஜால் மாதிரி தியேட்டர்லலாம் வந்துட்டு ஒரு படம் 40 ஷோ போட முடியுது ஒரே நாளில் வந்து போட முடியுது. ஸோ அந்த ரேஷியோ கரெக்டாக தான் இருக்குது, கலெக்ஷன் கரெக்டாக தான் இருக்குது, அதனால் யாருக்கும் லாஸ் வர்றதில்லை. எப்படியுமே நல்ல படத்தை வந்து தியேட்டரில் பார்த்துணும் தான் நினைக்கிறாங்க. நிறைய ஸ்க்ரீன்ஸ் இப்போ இருக்கிறதுனால மல்டிப்ளெக்ஸஸில் அந்த ரேஷியோ ஒன்றும் தப்பாக போகலன்னு தான் எனக்கு தோணும். நடிகர் சங்க கட்டடம் நடிகராக வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு, உதயநிதி ஸ்டாலின் வேறு ஒரு கோடி கொடுத்துருக்காரு. இனிமேலாவது அந்த கட்டடப்படியில் நிறைய பெறப்படுமா, அது எப்படி உங்க நெருங்கிய நண்பர்கள் தான் உறுப்பினர்களெல்லாம் இருக்காங்க? நான் என் நண்பர்கள் அந்த கட்டிடம் வந்து கண்டிப்பாக கட்டப்படும் சார், அதுக்கான எல்லா முயற்சியும் இறங்கி செய்கிறாங்க. ஏன்னா என் நண்பர்கள் பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு அது தெரியுது. நிச்சயமாக அது நல்லபடியாக வந்துடும், கூடிய சீக்கிரம் வந்துடும், அது நம்ம கூடிய சீக்கிரம் அறிவிப்போம் சார். பிக்சர்ஸ் நோக்கி தான் இந்த மாதிரி சுற்றி பிடிக்கிறப்ப
இந்த மாதிரி சப்ஜெக்ட் எடுக்கிறப்ப ஒரு படம் சைரன், அது ரொம்ப ரேர் காம்பினேஷன். ஸோ அப்படி இருக்கிறப்ப எல்லா இடத்துலையும் இது வந்து கண்டிப்பா ஏத்துப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. மற்ற ஸ்டேட்ஸ்ல இருந்தும் சரி போன்ஸ் வரும்போது அது ஒரு கிரிப்பிங்கான ஒரு படமாக தான் அதை பார்க்குறாங்க. அதில் ஒரு நல்ல ஃபேமிலி எமோஷன் வந்து கோராக இருக்குது. ஸோ அது நல்ல ப்ரெசென்டபுளாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஆல் ஓவர் இந்தியா இந்த படம் வந்து நல்ல நல்ல பேர் எடுக்கும்னு நம்புகிறேன். நமக்கு அந்த எண்ணம் இல்லை சார். நான் வந்து இந்த கேள்வியை கேட்ட ஆகணும்ல நீங்க. நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. விஜய் அண்ணனோட இடத்த யாரு ரீப்ளேஸ் பண்ண முடியும் கேக்குறேன். அவர் இடத்த யாருமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. என்னுடைய வட்டம் இவ்வளவுதான், சினிமா வட்டம் தான். அதுக்கான கேள்விகள் அண்ணன் வீட்டுக்கு கூப்பிட்டாருன்னா போயிட்டு வரலாம். என்னுடைய டைரக்ஷன் இல்லையா, தனியூரம் டூ வேலைகள் நடந்துட்டே இருக்குது. கொஞ்ச நாள் முன்னாடி கூட நானும் அண்ணனும் உட்காந்து டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருந்துச்சு. ஏஜிஎஸ் வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஓகே சொன்னோன்னு ஆரம்பிச்சோம். மதுரை, மதுரை பற்றி நான் முதலே சொன்னேனே, அண்ணன் மெதிச்ச உடனே ஒரு புத்துணர்ச்சி வந்ததுன்னு நான் சொன்னேன். இது எனக்கு கல்யாணமே இங்கே தான் நடந்தது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் தான் கல்யாணமே நடந்துச்சு.